ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஏசு கணேஷ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைனாக்காரங்க என்னென்னமோ கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம உலகத்தில் நம்மளவே 3 வருஷமாக ஆட்டி படைச்சிட்ருக்க இந்த கொரோனாவே வந்து சைனாவிலேருந்து வந்ததா இல்லையா அப்படிங்கிற டிபேட் முடிகிறதுக்குள்ளே அங்கே சைனாவில் ஆல்ரெடி பழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தாங்க. கேட்கவே வந்து ரொம்பவே வந்து பயங்கரமாகவும் இருக்குது, ஏன்டா இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. என்ன அப்படின்னு பார்க்குறீங்களா? அதாவது கோழி ரத்தத்தை நம்ம சிக்கனவே இங்கே சாப்பிடாதீங்க அப்படின்னு இங்கே வாதாடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அந்த கோழியினுடைய ரத்தத்தை பார்த்தீங்கன்னா ஊசி மூலமாக குழந்தைங்களுக்கு வந்து செலுத்துகிறாங்க. இது எதுக்கு இந்த மாதிரி சீனாக்காரங்க பண்ணுறாங்க, ஏன் அந்த குழந்தைங்களுக்கு இப்படி கோழி ரத்தத்தை உடலில் செலுத்துகிறாங்க அப்படிங்கிற காரணத்தை முழுசாக தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்குள்ளே வரதா இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சீனாவில் உள்ள பல நகரங்களில் பார்த்திங்க அப்படின்னா சிக்கன் பேரண்டிங் அப்படிங்கிற ஒரு நிபுணத்துவம் வாய்ந்த குழந்தை வளர்ப்பு முறை வந்து தற்போது பிரபலம் ஆகிட்டே வருதுங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா கோழியோட ரத்தத்தை வந்து ஏற்றுவாங்க. அவங்களுடைய பெற்றோர்னுடைய சம்மதத்தோடு தாங்க ஏற்றுறாங்க, அதாவது பெற்றோர்னுடைய விருப்பத்தின்படி தான் ஏற்றுறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, குழந்தைகள் வந்து நார்மலாக இருக்கக்கூடிய குழந்தைய வந்து அவங்க சூப்பர் கிட்டாக மாற்றுறாங்களாம். அதுக்காக இந்த கோழி ரத்தத்தை குழந்தையினுடைய உடலில் செலுத்துறதா சொல்கிறாங்க. சீனாவில் பெய்ஜிங், ஷாங்காய், ஹுவாங்கோ போன்ற பல நகரங்களில் இந்த சிக்கன் பேரண்டிங் குழந்தை வளர்ப்பு முறை இருக்குங்க. இப்போது சாதாரணமாக வந்து ஸ்போர்ட்ஸ் ஓடுறவங்களுக்கும் ஸ்டீராய்டு டேப்லெட்டோ இன்ஜெக்ஷனோ எடுத்துக்கிட்டு ஓடுறவங்களுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அதாவது நம்ம நிறையா வந்து விளையாட்டு துறைகளில் கேள்விப்பட்டிருப்போம், இவங்க வந்து ஊக்க மருந்து எடுத்துக்கிட்டாங்க, அதனால தான் இவங்களை வந்து இயல்பான மனிதர்கள் ஓடுறதை விட பல 100 மடங்கு வந்து அதிகமாக ஓடுறாங்க அப்படிங்கிறத நம்ம நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்போம்ல. அதே டெக்னாலஜி தாங்க இதில் ஃபாலோ பண்ணுறாங்க. இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பெரும்பாலும் சீனாவினுடைய இந்த நடுத்தர குடும்பங்களில் வந்து இந்த சிக்கன் பேரண்டிங் அப்படிங்கிறத பண்ணுறாங்க. இது எதுக்குன்னா, குழந்தைங்களுக்கு இந்த கோழியோட ரத்தத்தை ஏற்றுறது மூலமாக உயர் செயல்திறன், அதாவது நார்மலாக இருக்கக்கூடிய குழந்தைங்க வந்து சூப்பராக அப்படியே எக்ஸ்ட்ராடினரியாக வந்து, அதாவது எப்படின்னா நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு பிஞ்சு குழந்தைய வந்து ஊக்க மருந்து செலுத்தி அந்த குழந்தைய வந்து பல 100 மடங்கு வந்து திறமைசாலியாக உருவாக்குறாங்களாம். இது வந்து அவங்களுடைய நம்பிக்கையாக இருக்குங்க. இந்த மாதிரி கோழி ரத்தம் செலுத்தப்பட்ட குழந்தைகளுடைய வளர்ச்சி, அவங்களுடைய எஜுகேஷன், அவங்களுடைய விளையாட்டு அப்படிங்கிற பல துறைகளை பார்த்திங்கன்னா இந்த கோழி ரத்தனம் செலுத்தினவங்க வந்து பல 100 மடங்கு வந்து வின் பண்ணுறாங்க அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. இதை குறித்து பார்த்திங்க அப்படின்னா subchina.com அப்படிங்கிற ஒரு இணையதளத்துலேயும் இதை தெளிவாக வந்து விவரித்து சொல்லியிருக்காங்க. அவங்க இந்த மாதிரி பண்ணுறத ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணுற விதமாக அவங்க மேலே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நாங்கள் வந்து குழந்தைங்க வந்து ஊக்கப்படுத்துறதுக்காக மட்டும் இதை வந்து பயன்படுத்தலை, குழந்தைகள் வந்து ஃப்யூச்சரில் வந்து கரு உராமை, அதாவது குழந்தை இல்லாமையாக இருக்கும்ல, பெண் குழந்தையாக இருந்தாங்கன்னா கரு உராமல் இருப்பாங்களா, அதை தடுக்கிறதுக்காகவும், புற்றுநோய் வராமல் தடுக்கிறதுக்காகவும், மண்டையில் வந்து சொட்டை விழுகாமல் இருக்கிறதுக்காகவும் அப்படின்னு பல வகைகளில் அவங்க இதுக்கு சப்ப காரணங்களும் சொல்கிறாங்க. சீனாவில் சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைகள் மற்றும் இளைஞர்கள் வந்து ரொம்ப மன அழுத்த குறைபாடு வந்து அதிகரிச்சுட்டு தான் சொல்கிறாங்க. இதை சிங்கப்பூர் போஸ்டின் பத்திரிகையிலையும் இதை பற்றின தகவலும் வெளியிட்டிருக்காங்க. இந்த குறைபாடை எதிர்கொள்கிறதுக்காக தான் பெரும்பாலான பெற்றோர்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோழி ரத்தத்தை பரிசோதனையின் அடிப்படையில் குழந்தைக்கு வந்து செலுத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை எதை பேஸ் பண்ணி செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் வந்து ஹெலிகாப்டர் பேரண்டிங் அப்படிங்கிற ஒரு பழக்கம் இருக்கான். உங்களுக்கு தலையே சுத்துதில்ல, என்னடா ஒரு பச்சை குழந்தைகளை வச்சு அவன் சிக்கன் பேரண்டிங்கிறான், இன்னொருத்த என்னன்னா ஹெலிகாப்டர் பேரண்டிங்கிறான் அப்படிங்கிறான், என்னங்க பண்ணுறது? நார்மலாக இறைவன் கொடுத்த அந்த பிஞ்சு குழந்தைங்களை அவங்களா வாழ விடாமல் அவன் ஒவ்வொரு இஷ்டத்துக்கு ஒன்று பண்ணுறாங்க. இது என்ன அப்படிங்கிறதே நான் ஃபுல்லாக சொல்லிடுறேன். இந்த ஹெலிகாப்டர் பேரண்டிங் அப்படிங்கிற பழக்கம் வந்து அமெரிக்காவில் இருக்காங்க. அதாவது எவ்வளவுதான் குழந்தைகள் வந்து நல்ல திறமைசாலியாகவும் நல்ல திடமான உடல் அமைப்பு கொண்டிருந்தாலும் அமெரிக்காவில் உள்ள பெரும்பாலான பெற்றோர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதில் முழு திருப்தியே இல்லையாங்க. என்னோட குழந்தைய வந்து ஒரு கிறிஸ்டினா ரொனால்டோ மாதிரி வரணும், என்னோட குழந்தைய வந்து வரும் ஒரு ஜெஃப் பெசோஸ் மாதிரி வரணும், அந்த மாதிரி வந்து அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கா. அதை திருப்தி பண்ணுறதுக்கு இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா குழந்தைங்களை வந்து வெவ்வேறு பயிற்சி வகுப்புகளை சேர்ந்து அவங்கள வந்து பாடாக படுத்துகிறாங்களா.
இப்போது நம்ம இந்தியாவிலையும் கூடிய நிறைய பெற்றோர்கள் வந்து இந்த மாதிரி, அதாவது ஹெலிகாப்டர் பேரண்டிங், அதாவது நார்மலாக வந்து ஒரு குழந்தை வந்து நடந்து போகும் அப்படின்னா அதை பறக்க வைக்கிறது, அதாங்க ஹெலிகாப்டர் பேரண்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நம்ம ஊர்லேயே நிறைய பேர் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஆனால் இப்போ சீனாக்காரங்க வந்து உடம்பில் அந்த கோழியோட ரத்தத்தை செலுத்துறதாங்க ரொம்ப வந்து கொடுமையான ஒரு விஷயமா இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சீனாக்காரங்க எதெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். ஆனால் இப்படி மோசமான ஒரு குழந்தைகள்கிட்ட திணிக்கக்கூடிய இந்த ஒரு ஹியூமன் இன்சல்ட் தாங்க இதை சொல்லணும். அதை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு புதுமையான தகவலாக இருந்தது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இது போல் புதுமையான இன்ட்ரெஸ்டான வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். தேங்க்யூ.